கோத்தகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 9வது வார்டில் அடிப்படை வசதிகளை செய்து தராத கோத்தகிரி பேரூராட்சி தலைவர், அவருக்கு எதிராக அப்பகுதி மக்களிடையே வலுக்கும் கண்டனம். கோத்தகிரி பேரூராட்சிக்குட்பட்ட 9வது வார்டில் சாலை வசதி, கழிவுநீர் கால்வாய் வசதி போன்றவைகளை அப்பகுதி மக்களுக்கு செய்து தருவதாக கூறி நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற 11வது வார்டு கவுன்சிலர் ஜெயக்குமாரி என்பவர் உறுதியளித்திருந்தார். வார்டு கவுன்சிலர் பொறுப்பிலிருந்து கோத்தகிரி பேரூராட்சி தலைவராக பதவியேற்ற அவர், பேரூராட்சி தலைவராக பொறுப்பேற்ற பிறகும் அப்பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதையுமே செய்து தரவில்லை. இதனை பற்றி அப்பகுதி மக்கள் அவரிடம் கேட்டபோது, அடிப்படை வசதிகள் செய்து தரும் அளவிற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று அலட்சியமாக கூறியுள்ளார். மேலும், அப்பகுதி மக்கள் கேட்டுவிட்டார்களே என்று பேருக்கு சாலை வசதி செய்து தருகிறேன் என்று கூறி சிமெண்ட் கற்கள் உடைந்து போய் ஓரளவிற்கு இருந்து சாலையை சரி செய்வதாக கூறி முற்றிலுமாக உடைத்து தற்போது நடக்கக்கூட முடியாமல் செய்துவிட்டார். ஆங்காங்கே குழிகளும் சாலையின் மேற்பகுதியில் இரும்பு கம்பிகளும் காணப்படுகின்றது. இது சாலையை மட்டுமே நம்பியுள்ள அப்பகுதி மக்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையிலேயே நாள்தோறும் சென்று வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது. மக்களின் நலனை பொருட்படுத்தாமல் அலட்சியம் காட்டும் இது போன்ற தலைவர்கள் மக்களை பற்றியும் சிறிது சிந்திக்க வேண்டும் என்றும் கண்டனங்களுடன் கூடிய கோரிக்கைகளையும் எழுந்துள்ளன.